உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நல்லா பாருமா. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம் மேடம். செல்வி கடைக்கு போயிருக்கா, நானே போட்டு எடுத்துட்டு இருக்கிற போட்டோவுக்கும் இப்ப இருக்கிற தோற்றத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவசரப்படாதீங்க, நல்ல நிதானமா பார்த்து சொல்லுங்க. சின்ன சந்தேகம் இருந்தா கூட சொல்லுங்க. மகா, போட்டோ அங்க பாத்துட்டு இருக்காங்க. இங்க கிச்சன்ல வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க போய் ஏதாவது பண்ணு மகா. அது அக்கா, ஒரு பிளான் இருக்கு, அத நீங்க தான் பண்ணணும். நானா? நான் என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிருங்கக்கா, எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மகா? யாராவது போய் ஐஸ்கியூப் கொண்டு வாங்க. ஆமா, சில்லுன்னு இருக்கும்ல அந்த தண்ணியில கை வைங்க. ஐஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க, ஐஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஐயோ ஐயோ, அக்கா ஒண்ணு ஆகாதுக்கா, ஒண்ணு ஆகாது. அம்மா, இதுல கை வைங்க, கை வைங்க, விடுங்க, கை வைங்க. ஆயின்மெண்ட் இருக்கா வீட்டுல? நான் எடுத்துட்டு வரேன், நான் எடுத்துட்டு வரேன். என்ன அர்ச்சனா, உனக்கு தண்ணி கூட சூடு பண்ண தெரியாது, நீ எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ற? ஐயோ அம்மா, மருந்து கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, பொறுத்துக்கோங்க. பாருமா, பாரு யாருன்னு பாரு.
நல்லா பாத்தியா? இல்லப்பா, இதுல யாருமே இல்ல. சீதா, இப்பவும் சொல்லுத, நடந்த சம்பவத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இருக்குமா? அங்கிள், தப்பா எடுத்துக்காதீங்க, என்னால நம்ப முடியல. மாப்பிள, உங்களை நம்புங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஆனா ஒரு நாள் நீங்களே நம்புவீங்க. எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வருவேன், அன்னைக்கு நீங்க நம்புவீங்க. அப்பா, நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, பாஸ் என்ன பாத்துப்பாங்க. மாப்பிள, ராம்காக மட்டும்தான் உன்னை விட்டுட்டு போறேன், இல்லனா எப்போ உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். அங்கிள், சீதா என்னோட உயிர், எது வாழ்க்கை நினைச்சனோ அது வாழ்க்கை இல்லை, அது வேற. அன்பும் பாசமும் கலந்ததுதான் வாழ்க்கைன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே சீதா தான். சீதாவை எனக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பத்தாது அங்கிள். அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தா நான் உங்களுக்கு மகனாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு மகன் இல்லையேன்னு ஒரு சின்ன கவலை இருந்தது, அதனால தான் சீதாவை இஷ்டப்படி வளர்த்தேன். சீதா ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் வளர்ந்தா. இப்போ அந்த கவலை இல்லை, எனக்கு இனிமேலும் அந்த கவலையே இருக்காது. நீங்கள் இருக்கீங்களா? நீங்கள் எனக்கு இல்லை, எங்களுக்குன்னு இருக்கீங்க மாப்பிள்ள. பார்த்து போங்கப்பா, போயிட்டு வரம்மா. என்னாச்சு சீதா? ஒன்னும் இல்ல பாஸ், சும்மா தான் பார்த்தேன். வாங்க போலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.